கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வத்திடம் கேட்கலாம். செல்வம், அமைச்சர் துரைமுருகன் என்ன சொன்னார், முழுமையாக அது சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக. அதாவது துரைமுருகன் நேற்று ரஜினிகாந்த் குறித்த கேள்விக்கு செய்தியாளர்களிடம், வயதானவர்கள் மற்றும் முடி நரைத்து போனவர்கள், பல் விழுந்தவர்கள் அனைவருமே தற்போது ஹீரோவாக நடித்துக் கொண்டுள்ளனர், அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அவர் ரஜினிகாந்த் குறித்து பேசியிருந்தார். இது குறித்து ரஜினிகாந்த் இன்று சென்னை விமான நிலையத்தில் அவர் ரஜினிகாந்த் தன்னுடைய துரைமுருகன் நண்பர் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் கனிமொழி, துரைமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர். விழா நடந்து கொண்டிருக்கும் போது கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேடைக்கு வந்தார். உடனடியாக வைரமுத்து அவர்கள் இரண்டு வரிகளை எழுதி துரைமுருகன் அவர்களிடம் கொடுத்து இது குறித்து நீங்கள் கூற வேண்டும் என்று கூறினார். உடனடியாக மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்த துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து ரஜினி குறித்த இந்த விளக்கத்தை அளித்தார். அதாவது அவர் தன் வாணியிலேயே நாங்கள் நகைச்சுவையாக கூறியதை யாரும் இதை பகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று துரைமுருகன் அவர் வாணியிலேயே தற்போது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ரஜினி வர்சஸ் துரைமுருகன் என்ற ஒன்றே இல்லை என்ற வகையில் இருவருமே தங்களுடைய கருத்துக்களை தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் துரைமுருகன் தற்போது தெரிவித்த கருத்தை பார்க்கலாம். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம்.